நாளைக்கு வந்து என்னோட பர்த்டே. பிரசித்தியாக்கு 2 டேஸாக செம்ம ஃபீவரு. மம்மி வந்து ஊருக்கு போயிருக்கிறாங்க. இந்த பர்த்டே ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறன்னே தெரியாத அளவுக்கு இருக்குது. மம்மி வந்து ரிட்டர்ன் வந்து எப்போ வருவாங்களோ தெரியல. இன்னைக்கு 4th. இன்னைக்கு 4th. நாளைக்கு வந்தால் தான் மம்மி இல்லாமல் எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. உனக்கு எப்படி இருக்குது? என்ன மாதிரி இருக்குது? எனக்கும் இருக்கு. அப்புன்னு இங்க பாருங்க, பெர்ஃபெக்ட் குடும்ப தலைவனாக உணரும் அப்புனுவை பாருங்கள். எனக்கு தான் நிறைய வேலை இருக்கு. ஏன்னா நான் காலையில் எந்திரிக்கணும், படுக்கையெல்லாம் எடுத்து வைக்கணும், அப்புறமேட்டு துணி காய வைக்கணும், துவச்ச துணி எடுத்து டப்பால போடணும், இந்த ரோமாவை பார்த்துக்கணும், பாத்ரூம் போனா அதை கிளீன் பண்ணி இது பண்ணணும். இது ரொம்ப நாள் ஆசை. அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? என் பிள்ளைக்கும் என் பொண்டாட்டிக்கும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நல்லா நடக்குது. நேற்று நைட் எல்லாம் டிவியில படம் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஆசை, அதெல்லாம் நிறைவேறுது. நிறைவேறுதுதான், ஆனா மம்மி வரணும். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு, புதுசா இருக்கு, புதுசா இருக்கு. இன்னைக்கு நீங்க எதை கேட்டாலும் நான் குறையாதான் சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா எனக்கு மம்மி வரணும். மம்மி இல்லாம இந்த பர்த்டே, அவங்க ஒருவேளை வராம போயிடுவாங்களோன்னு கூட எனக்கு நேத்தெல்லாம் திடீர்னு அழுகியா வர ஆரம்பிச்சு. நீ பாக்கல, ரூம்ல நான் உட்காந்து அழுதுட்டு. மார்னிங் பாத்தீங்கன்னா இப்போ 11:30 போல ஆகுது. இன்னைக்கு நாள் ஒஸ்ட் ஆயிக்கிட்டே இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஷட் டவுன் ஆமா. என்ன மச்சான், இந்த நாள் இதை விட மோசமாவாதுன்னு சொன்ன, ஆனா சூப்பரா டெவலப் ஆகுது. இன்னைக்கு ஃபுல்லா கரண்ட் கிடையாது. அப்படி முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு மேல அப்பாவித்தனை எங்க இருந்து வரும்னு கேப்பீங்க. இது கிச்சன் பாத்தீங்கன்னா செம்ம இருட்டா இருக்கு. நாங்க ஜென்ரலாவே லைட்டு போட்டுதான் அங்க சமைப்போம். இப்ப லைட்டு எதுவுமே இல்லாங்க, கொஞ்சம் வெளிச்சம் வர்றதுக்கு வந்து கம்மி, ப்ரொவிஷன் கம்மி. ஸோ வந்து இதுக்குள்ளேதான் ஏதாவது பண்ணிடணும். ஓகே சரியா? ஏங்க நீங்க இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க அநியாயத்துக்கு? உங்களை பார்த்தா அன்னை தெரசா கூட அன்பு வராது போல இருக்கே. இப்போ இங்க செம்ம இருட்டா இருக்கு. நான் ஃபிளாஷ் லைட் போட்டுதான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். நாங்க வந்து எங்களுக்கு வந்து காஃபியாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பால் வச்சுட்டு இருக்கேன். ரொம்ப இருட்டா இருக்கு. ஃபோன் சார்ஜரும் செம்மையா லோல இருக்கு. எப்ப ஆஃப் ஆகும்னு தெரியாது. சார்ஜ் இருக்கிற வரைக்கும் நான் விலாகை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் வந்து காஃபி ரெடி பண்ணி அப்னுக்கு பிரஸ்தியாக்கெலாம் கொடுக்கணும். என்ன பிரசித்தியாக பண்ணுற நீனு? பெட்டை விட்டு என்ன எந்திரிக்கலையா? ரோம்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டி ஆட்டி அவளை தூங்க வச்சிட்ருக்கோம். ஒரு அப்னோ பிரசித்தியா வித்யா வித்யா எல்லாரும் சேர்ந்துட்டு இப்போ வந்து முத்துக்காட்டுக்கு போகிறோம். இங்கே கரண்ட் இல்லாத காலத்தினால் என் பிள்ளை வேட்டு விட்டுட்டு போலாமா? பிரசித்தியா ரோமாக்கு என்ன பார்த்து வச்சுருக்க காடு? வந்து சாப்பிட்டு இருக்காரு பருப்பு சாதம். இப்ப ரோம்சி சேர்த்து சாப்பிட்டு இருக்கேன். ரோம்சி வந்து கேரட் ஊட்டணும். ரோம்சிக்கு பால்ல கேரட் போட்டு வேக வச்சு இப்பதான் சாப்பிட்டு முடிச்சாங்க ரோம்சி மேடம். எங்க தாத்தா பாதிட வச்சிருக்காரு அசோக் இன்னைக்கு தூங்கிட்டே சாப்பிட்டு இருக்காரு.
இன்னைக்கு ரோ பிரசித்தியா பத்தி எக்ஸாம் வரப்போது ஹாஃப் எலி எஸ் எப்படி சொல்லி தர போறேன்னு தெரியல ஒண்ணுமே தெரியாது பிரசித்தியாக்கு பிரசித்தியா ரொம்ப படிப்புங்க அதனால ஒண்ணு 1 மினிட் 1 மினிட் நான் இங்கே புக் எடுத்துட்டு வந்துட்டேன் மூணு புக் ரைம்ஸ் இது அந்த புக்கோட நிலைமைய காப்பலாமா வேணா இரு 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 அம்மா இங்க பாருங்க பிரசித்தியா புக்கோட நிலைமைய காமி காமி காமின்னு சொன்னீங்க புக்கோட நிலைமைய பாருங்க எவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க பாருங்க இதுக்குள்ள ஏய் ஏய் கிறுக்கி வச்சிருக்காங்க பாருங்க ஏய் பிரசித்தியா என்ன பண்ண கூட காமி கிறுக்கி வச்சிருக்கா கிழிச்சு வச்சிருக்கா இன்னும் பாருங்க ஒரு சட்டை ஒரு அட்டையே காணோம் எல்லாத்தையும் கிழிச்சு வச்சுட்டா என் அட்டை பேக்ல இருக்கு பேக்ல அட்டை வச்சுட்டு நீ என்ன பண்ற அம்மா பிச்சு போட்ட انا முதல்ல ஸ்டாம்ப் வாங்கி இது பின் பண்ணி ஓடு இப்ப என் டாடி வந்து இப்ப படத்துக்கு போறாரு என்னையும் என்னையும் ரோம்சியும் அம்மாவையும் விட்டு போறாரு நீங்க சாப்பாடு கொண்டு வந்து பச்சை புள்ளே விட்டுட்டு போறீங்களே இந்தாங்க குடிங்க இங்க ரோம்சிய வந்து அப்புள் கூட நான் படத்துக்கு அனுப்ப போறேன் குடிங்க குடிங்க வாங்குங்க படத்துக்கு என்ன சொல்லி அப்பா விட்டுட்டு போனாரு கல்யாணம் ஆனவங்க தான் பாக்கணுமாமா இது என்ன நியாயம்னு கேட்டியா நீ சட்டம் போட்டுட்டாங்களாமா சட்டம் போட்டுட்டாங்களாமா இன்னைக்கு வந்து ரோம்சி வந்து இப்ப படுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா போட்ட மாதிரி சட்டம் போட்டாரு ரோம்சி பாரு பாவமா ரெடி ஆயிட்டா தூங்க போறா இந்த லாஸ்ட் மினிட்ல எக்ஸாமுக்கு படிக்கிறது மட்டும் எப்பவுமே மாறாதுன்னு நினைக்கிறேன் அது நம்ம படித்தாலும் சரி நம்ம குழந்தைங்க படிக்கிறதா இருந்தாலும் சரி ஸோ பிரசித்தியாவுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் போல் எக்ஸாமு அவள் வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு படிச்சுட்டு இருக்கிறா இப்போ தான் அவள் புக்கே தொட்டு பார்க்குறா இந்த மாதிரி தான் புக்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பிரசித்தியா யா ஷோர் வெக்கமே இல்லைங்க வெக்கமே இல்லை இந்த பிள்ளைக்கு பாவம் பாப்பா உனக்கு தூக்கம் வரலையா நீ தூங்க மாட்டியா அழகி ஒரு வழியா ரோம்சி தூங்கிட்டா இந்த பிரசித்தியா படிக்கிற லட்சணத்தை பாத்தீங்களா முதுகு வலிக்கும் எப்படி பாஸ் ஆக போற எப்படி பாஸ் ஆவ நான் தான் சொல்லி தர மாட்டேனே உனக்கு படிடி படுத்துட்டே படிப்பியா ரோம்சி இப்ப ஃபுல்லா ரெடி ஆகிட்டாங்க இப்ப நான் இன்னும் குளிக்கல நான் போய் குளிச்சுட்டு வரப்போறேன் பிரசித்தியா வந்து அவங்க சிக் பெட்டில் இருக்காங்க படுத்து கிடக்குறாங்க கவுந்தடிச்சு படுத்து கிடக்குறாங்க என்ன ரோம்சி பிரசித்தியா அக்காவை காமிச்சிடலாமா ஹேய் ஹை ஃபை ஹை ஃபை இப்போ பிரசித்தியா ரொம்ப அழகா அழகா விரிச்சு எங்கேருந்தோ பிடுங்கிட்டு வந்த ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு போட்டு படுத்திருக்கிறோம் கன்றாவதியான ஒரு லொக்கேஷன் இங்கே பார்க்கறது ஒரு கேவலமான ஒரு வியூ அவளோட பெட் ஸ்ப்ரெடை பார்த்தாலே நம்மளுக்கு வாமிட் வந்துடும் வாமிட் ஸோ நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன் குளிச்சுட்டு வந்துட்டு டைம் பார்த்திங்கன்னா 8:00 ஆகுது இது அன்டைம் தான் இப்போ சாப்பிட்டா திரும்பி சாப்பிடுவோம் பட் ஸ்டில் ரொம்ப 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 பசிச்சது காரணத்தினால் அப்புன்னு வந்து டீல் அவுட்டு நானும் பிரசித்தியா மட்டும் சாப்பிட்டோம்
பிரசித்தியாக்கும் எனக்கும் செம்மையா பசிச்சுது. நாங்க ரெண்டு பேரும் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டு இருக்கோம். எக்கு போட்டு நூடுல்ஸ் சாப்பிட்றோம். எப்படி பிரசித்தியா இருக்கு இங்க பாரு. ஓம்சி பாருங்க, இது வழியா வந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க மேடம். உங்களுக்கு தெரியுதா, கண்ணை உருட்டி உருட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சேமியா செஞ்சுருக்கேன். அப்பனும் சேமியா வேணும் சேமியா வேணும்னு அழுது செய்ய சொன்னாரு. அம்புட்டு பிடிக்க மாடி செல்ல குட்டி உனக்கு நான் செஞ்சா. ஏன் செல்ல குட்டி இங்க பார்த்து கொஞ்சம் அப்ளாஸ் சொல்லலாம். ஏ வந்து அம்மா வந்து உள்ளே இருக்காங்க. வந்து வந்து மம்மி வந்து அம்மா விட்டு கிஃப்ட் வாங்க சொன்னேன். பாருங்க பேக் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த பேகு ஸ்லிம் பேக். 12 o'clock ஆனோடனே அம்மாவுக்கு வந்து இந்த கிஃப்ட் தர போறாங்க. அம்மாவுக்கு பர்த்டே டி நாளைக்கு. உனக்கு எப்போ பர்த்டே? 11:30 கிட்டக்க ஆயிருக்கும். எங்க அம்மா வந்து ஒரு நேரம் ஆச்சு. ஸோ இந்த பர்த்டேக்கு முன்னாள் நிறைய பிளான்ஸ் வச்சிருந்தோம். ஆனால் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஏன்னா வீட்டில் ஆள் இல்லை. ஸோ பிரசித்தியாக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அதனால தான் ஓ நாளைக்கு பர்த்டேக்கு ஏதோ ஒரு பிளான் என் மண்டக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. ஆனால் ப்ராப்பராக சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். வேற என்ன பாருங்க, 12 o'clock காஃபி குடிச்சிட்ருக்கேன். ரோமா பாருங்க 12 o'clock குடிச்சிட்ருக்கு. சரசு மூஞ்சி எப்படியும் அதே மாதிரி தான் இருக்கும். சரசு வந்து அப்படியே கோணவாய் கோகிலா வாய்க்கா எனக்கு பெரிய கிஃப்டே இந்த வருஷம் இருக்கு. உடம்பு சரியில்லாம போய் அது என் பர்த்டேக்குள்ளே சரியாயிடுச்சு. இதை தவிர என்ன வேணும்? லைஃப்ல செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தா போதும், எல்லாமே சிறப்பு தான். ஓகேவா? தெரியுமா? சரஸ்வதி என் வீட்டுக்காரோட அத்தை, தாய் மாமா வைஃப். சொல்லுங்க தாய் மாமா வைஃப். சோ ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே சரஸ்வதி. யூடியூப் நயன்தாரா நைன்டி தாரா மாதிரி இருக்கிற இவ்வளவு நயன்தாரா எங்க அம்மா சொல்லுவாங்க. நினைச்சேன் நிறைய நிறைய ஹைட்ஸ் ரீச் ஆகும். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. நல்லா நடிக்கிற நயன்தாரா 1 ரூபாய்க்கு இவ்வளவு நடிக்க நடிக்கிறேன். இப்ப வந்து பாத்தீங்க, சரசு எதிர்பார்க்காம ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கியிருக்கோம். அது சரசுக்கே தெரியாது. பிரசித்தியா வந்து இந்த பேக் வாங்கி கொடுத்துருக்கா. இந்த ஈரோட்ல இருந்து எங்க அம்மா பிரசித்தியா சொல்லி வாங்கிட்டு வந்தாங்களா சொல்ல சொன்னாங்க. சோ அந்த பேக் தான் இந்த பேக். அதெல்லாம் எங்க அம்மா ஒரு கிஃப்ட் பண்ணிருக்காங்க. எங்க அப்பா ஒரு கிஃப்ட் பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்காங்க மம்மி. எனக்கு சில பேர் இருக்காங்க போன தாட்டி அவங்க ஒரு வாங்கி கொடுத்தாங்க. இந்த தாட்டி ஒன்னு வாங்கி கொடுத்துருக்காங்க. அது பேர் தான் வெறும் கை. மனசு என்னோட கட்டிகள் எல்லாம் காப்பாத்தி என்னவே பரிசா கொடுத்துருக்கேன். ரீ கிஃப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். ஏ பிளாசோ பேண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ட்ரெஸ் பாருங்க மாமியார். ஒரு மாமியார் வந்து இப்படி ட்ரெண்டிங்காக ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுனா நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்கன்னு தெரில. ஸோ இந்த ட்ரெஸ் வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா வந்து பைசா கொடுத்து எங்கள் அம்மா வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. ட்ரெஸ் வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. எங்கள் அம்மா செலக்ட் பண்ணி ஈரோட்டுக்கு போயிருந்தாங்க. ஈரோட்டில் வந்து சென்னை சில்க்ஸ், ஈரோடு சென்னை சில்க்ஸ்லேருந்து வாங்கிட்டு வர போயிருந்தாங்க.
நான் மம்மி இல்லாம ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. பர்த்டே நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த வீடியோ நாளைக்கு நீங்க பாப்பீங்க. ஏன்னா இந்த இந்த பர்த்டே பிரியா பிளாக் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். ஏன்னா நிறைய கொஞ்சம் ஹெக்டிக்கான மூமெண்ட்ஸ் இருந்ததுனால நாளைக்கு பர்த்டே விழாவை வந்து பாக்குறப்ப ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். சோ கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க. எப்பயும் உங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக தான் எங்க ஃபேமிலி இருக்காங்க. நான் உங்க மசாலா மாஸ்டர் விஜய் சாரதி. நான் உங்கள் சரஸ்வதி விஜய். இன்னொரு வீடியோல எப்பயும் போல ஹாப்பியா ஜாலியா சந்திப்போம். டாடா, பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.